வருடங்களுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதே நாளில்தான் மகாத்மா காந்தி இனி மீதமிருக்கும் வாழ்நாள் முழுவதும் அரையாடை மட்டுமே அணிவேன் என்ற சபதத்தை சகாப்தமாக உருவாக்கிய ஒரு முடிவை எடுத்தார் அன்று ஒரு எளிய வேட்டியையும் இரண்டு முழத் துண்டை மட்டுமே அணிவேன் என்று அவர் எடுத்த சபதம் இன்று வரலாற்றின் பகுதியாகிவிட்டது அந்த எளிய அறையாடை மகாத்மாவின் சொந்த அடையாளமாகவே ஆகிவிட்டது அவரது இந்த உடையின் மூலமாக வறியவர்களுள் ஒருவராக காந்தி மாறிவிட்டார் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சிலால் அந்த அறை நிர்வாண பக்கிரி என்று ஏளனமான சொற்களால் வர்ணிக்கப்பட்ட காந்தி வலிமை வாய்ந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை அடிபணிய வைத்தார் இன்று உயர்ந்த கல்வியாளர் கர்மவீரர் வீரர் பாவ்ராவ் பாட்டிலை நினைவு கூறுவோம் இதே நாளில் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் கோலாபூரில் பிறந்தவர் இவர் மகாத்மா காந்தியின் தத்துவங்களால் பெரிதும் கவரப்பட்ட பாபுராவ் பாட்டில் சுதந்திரப் போராட்ட வீரரும் கூட விடுதலைக்கான போரில் வெகுஜன மக்களின் தற்சார்பு கல்வியானது மிகுந்த முக்கியம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொண்டவர் பாபுராவ் பாட்டில் விவசாய கல்வி சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார் குறைந்த வருவாய் பெறுபவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் கல்வி பெறுவதில் முக்கிய பங்காற்றியவர் இவர் மகாத்மா ஜோதிரா பூலே தொடங்கிய சத்திய சோதக் சமாஜத்தில் முன்னணி உறுப்பினராக விளங்கினார் தன் வாழ்நாளில் பாபுராவ் பாட்டீல் நூத்தி எட்டு இடைநிலை பள்ளிகளையும் ஐநூற்றி எழுபத்தி எட்டு தன்னார்வ பள்ளிகளையும் ஆறு பயிற்சி கல்லூரிகளையும் மூன்று கல்லூரிகளையும் முப்பத்தி எட்டு விடுதி பள்ளிகளையும் நிறுவினார் இதில் பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்கள் பெண் கல்விக்காக அர்ப்பணிக்கப்பட்டவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மும்பையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் காந்திஜியை பாவ்ராவ் பாட்டில் சந்தித்தார் காந்தியின் அரையாடை தோற்றத்தாலும் கதர் தத்துவத்தாலும் பெரிதும் கவரப்பட்டார் இந்த சந்திப்பை தொடர்ந்து பாபுராவ் பாட்டில் கதராடை உடுத்துவதன் மூலம் காந்திய கொள்கைகளை தினசரி வாழ்க்கையில் பின்பற்றுவது என்று முடிவெடுத்தார் சுய உதவி மூலம் கல்வி கற்கும் போதே சம்பாதிப்பது என்ற குறிக்கோள்களை கைகொண்டார் இதைதான் மகாத்மா காந்தி நஹி தாலிம் என்ற தனது கல்விக் கொள்கையில் நிலைநிறுத்தி இருந்தார் பாவ்ராவ் பாட்டீலின் மிகப்பெரிய சாதனை என்னவென்றால் மகாத்மா காந்தி ஜோதிராவ் பூலே என்னும் இரு மகாத்மாக்களிடம் பெற்ற உத்வேகத்தை தன்னுள் இணைத்திருந்ததே ஆகும் மகாத்மா காந்தி ஜோதிராவ் பூலே ஆகியோரின் வாழ்நாளில் தாம் கண்ட சமூக சீர்திருத்தத்தின் பொதுவான கொள்கைகளை முன்னெடுத்துச் சென்றார் பாவ்ராவ் பாட்டீல்